அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நான் பண்ணனும் அப்ப வந்து அந்த பையன் வந்து அஸ்ட் டேரக்டர் நாளைக்கு டேரக்டர் பெரிய டேரக்டரா இருப்பான் டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட விஜய் கார்த்திக் நார்கார் போர் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண நடிகர் அரவிந்த் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு படத்தை பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் அறிவிந்த எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நார்கர் போர் படத்துல நீங்க ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்டரா தான் இருந்திருக்கீங்க பாட்ல சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து மதிப்பு இருக்கா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க மத்த இடத்துல இருக்குது நம்ம சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் பண்ண இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நல்லாவே மரியாதை கொடுத்தாரு டேரக்டர் டேரக்டராக இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும் நல்ல ஒரு இதாக தான் இது பண்ணாங்க சின்ன கேரக்டர் பெரிய கேரட்டில் அவங்களாம் எதுவுமே இல்லை சில கம்பெனியில் வந்து சாப்பாட்டுக்கே நம்ம சொன்னோம்னா வச்சுங்களேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு தனி இடம் அஷ்ணா டேரக்டர் தனி இடம் மெயினான ஆர்டிஸ்ட்டுக்கு தனி இடம் சாப்பாட்டுக்கு பிரித்து சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த கம்பெனியின பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை நம்ம கேப்டனே சொல்லணும்னு வச்சுங்களேன் நிறைய விஷயம் பண்ணியிருக்கா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரு அவரு எப்படின்னா அந்த நான் நினைச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நமக்கு கீழ வேலை செய்றவரா இருக்கட்டுமே அவங்க முதல்ல சாப்பிட்டாங்களா என்னன்னு விசாரிப்பார் சோ அந்த மாரி எங்க வந்து சாப்பிட்டீங்களா முதல்ல கேட்கற கேள்வி ஸ்ரீ வெற்றி என்னை வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு சோ வந்து அதுலயே நமக்கு அவரோட மரியாதை எந்த அளவுக்கு நம்ம கொடுப்பாருங்கிறது அதுலயே தெரிஞ்சிடும் அவரு ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும் அந்த கம்பெனி ஏகப்பட்ட படங்கள் வெளியாகுது நிறையா படங்கள் வர்றதுன்னு தெரில போகிறதுன்னு தெரில நிறைய படங்கள் லாஸில் போய் நிற்கிது அது நல்ல பிரபலமான ஹீரோஸுடைய படங்கள் தான் சொல்லிக்கிற மாதிரியான கலெக்ஷன்லேயே போய் நிற்கிது அப்படிங்கிறப்போ இப்போது ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ஷூட்டிங் எதுவும் நடக்கக்கூடாது சொல்கிற வரையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அது நல்லது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இப்போ சின்ன பட்ஜெட் படம்லாம் நிறைய படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது ஸோ ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அந்த படம் அவர் எடுத்துட்டாரு அவர் இதுக்கு வெளியே கடை வாங்கிறப்ப நம்ம சொல்ல முடியாது அந்த படத்துக்காக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒருத்துக்காக நிறையா இடத்துல கடை வாங்கினதுனால அந்த படம் ரிலீஸ் ஆகுனா தான் அவருக்கு நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ வந்து படத்தை இப்ப ஷூட்டிங் வந்து ஸ்டாப் நல்லது நான் நிறைய பட்ஜெட் படம் வந்து ரிலீஸ் ஆகணும் நல்ல நல்ல படங்கள் இருக்குது வெளியே அந்த படம்லாம் நிறைய பேர் பார்க்காம இருக்கறதுனால அவங்களோட ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து அவங்களுக்கான வருத்தங்கள் இருக்கு ஸ்டாப் பண்றது நல்லது படம் ரிலீஸ் ஆகணும் சின்ன சின்ன பட்ஜெட் படம்லாம் நிறையவே தேட்டரில் ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆகிறதோட தேட்டரில் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் நான் சொல்லுவேன் நடிகர் சங்க கட்டடம் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஷால் அவர்கள் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இப்போ எவ்வளவோ பெரிய பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் தல தளபதி இந்த மாதிரி நல்லா கோடிக்கணக்கில் பல கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய ஷேரை கொடுத்தாவே அந்த கட்டிடத்தை எப்போது கட்டி முடிச்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு கலை நிகழ்ச்சியில் நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் இப்போ அவங்களாம் கொடுத்தாவே கட்டி முடிச்சிடலாங்கிற பட்சத்தில் எது அவங்களுக்கு கொடுக்காமல் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏன் இந்த பெரிய ஹீரோஸ்லாம் இப்படி இருக்காங்க அவங்களாம் ஹெல்ப் பண்ணாலு சீக்கிரமா கட்டி முடிச்சிருக்கலாம் அப்ப நடிகர் சங்கம் வந்து கடன்ல போயிட்டு இருக்கப்ப கேப்டன் விஜயந்த் அவர்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியால வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி அப்ப கடன்ல போயிட்டு இருந்தா கூட கடன் அடைச்சி எஸ்ட் பேமெண்ட் வச்சுட்டு போனாரு அப்ப தலைவரா இருக்கப்ப இப்ப வந்து ஷோ வந்து கரெக்டான ஒரு ஆஹ் ஆர்கனைசர் தான் நான் சொல்ல முடியும் அது மத்தவங்களை குறை சொல்றதை விட இவங்க அதை இறங்கி பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு இப்போ ஒரு இப்போ ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை போய்ட்டு இந்தமாரி நம்ம நடிகர் சங்கத்துக்கு ஒரு கட்டணம் கட்டுறோம் ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் கேளுங்க இருக்காங்க அப்படின்னு இவங்க போய்ட்டு இறங்கி போக கேட்கணும் எதாவது பண்ணால் தான் அவங்களும் இறங்கி பண்ணுவாங்க ஸோ வந்து மற்றவங்க வந்து இவங்க அங்கிட்டு போகிறாங்க இங்கிட்டு போகிறாங்கன்னா அது ஒரு டீமாகவே இருக்காதுங்கிறேன் இப்போ கார்த்தி நாசர் விஷால் சோ இந்த மாதிரி முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க மற்ற நடிகர்கிட்ட வந்து கலந்து பேசி கலந்து பேசி அப்ரோச் பண்ணா கட்டிடலாம் இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் ஒன்றும் தேவையே இல்லை அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும்ல இப்போ ஒரு டீம் இருக்கும்னா அந்த டீம் தலைவர் வந்து இந்த மாதிரி இருக்குப்பா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே உள்ள உறுப்பினர்கள் வந்து சரி ஓகே தலைவர் சொன்னது கரெக்டா தான் இருக்குது சில பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க சில பேர் ஓகேன்னு சொல்லுவாங்க சோ வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் போட்டு இந்த மாதிரி கட்டணம் கட்டலாம் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ஒரு தலைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தலைக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் போட்டால் கூட எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ வந்து முடிச்சிருக்கலாம்னு தான் நான் சொல்ல முடியும் நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து இப்போ நடிகராயிருக்கீங்க நீங்க சொல்லுங்க நடிகைகளுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் பாலியல் சீண்டல்கள் ஏற்படுது அசிஸ்டன் டேரெக்டரானால எங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் எங்க டீம் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட்டாக தான் போகும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களா ஒரு விஷயத்த இது பண்ணுவாங்க நீங்க ஏதாவது பண்ணுங்க நான் உங்களுக்கு ஏதாவது பண்ற அஷ்டரேட்டருக்கு அவங்க சொல்லுவாங்க ஓ ஓகேங்களா அப்போ வந்து இவங்க ஏதாவது சரி சின்ன பசங்க தானே எல்லாருமே ஸோ வந்து அவங்க ஏதாவது பண்ணுவாங்க நமக்கு இப்போ அஸ்டனரேட்டர் பசங்க வந்து சில பேர் நல்லவன் இருக்கானுங்க சில பசங்க வந்து இருக்காங்க அதாவது அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் அந்த ஹீரோயின்ஸ் கிட்ட போய் அஜெஸ்ட்மெண்ட் கேக்கிறாங்க இல்ல ஹீரோயின்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படி நான் சொல்லலை பிரதர் இப்படிங்கன்னு வச்சிங்கன்னே இப்போ ஒரு படமாக இருக்கட்டும் ஒரு சீரியலாக இருக்கட்டும் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வேணும் அப்போ அப்ரோச் பண்ணுறது யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் படிக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மூலமாக அஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பெண்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணி அது மூலமா டேரெக்டர் அதுக்கு மூலமா ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த மாதிரி தன்னுடைய க்ரோத்தை வந்து மேல மேலே கொண்டு போகிறதுக்கு அடிமட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அது வந்து அசிஸ்டன்ட் டைர்ட்டர் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் அங்க போக முடியும் சோ வந்து ஃபஸ்ட்டு இவங்களை கரெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கற இதுல வந்து சில பேர் அஜஸ்ட்மெண்ட்ல போயிடுவாங்க ஓகே அப்போ வந்து இவங்க ஒரு இடத்துல இன்டர்வியூ இன்ட்ரோ குடுக்குறப்ப அவங்க ஒரு அஜஸ்ட்மெண்ட் கேப்பாங்க ஓகே ஒரு படிப்படியா தான் அங்க போய் அடிமட்டத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்கிறீங்க ஆமா அடிமட்டத்துல இருந்து அவங்க ஒரு ஹைக்கு போற வரைக்கும் அந்த இது பண்ணுவாங்க ஹைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்கள தொடர முடியாதுல ஓகே சோ வந்து இங்கேயே அடித்தளத்துலயே வந்து நமக்கு அஜஸ்மெண்ட் தேவைப்படுது ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வாய்ப்பு கேட்கக்கூடிய பெண்களை தவறா பயன்படுத்துறாங்க நினைக்கிறீங்களா சில பேர் எடுத்துக்கிறாங்க எல்லாருமே எடுத்துக்கலன்னு நான் சொல்லல சில டைரக்டர் அஸ்ட அஷன் டைரக்டரும் சரி எல்லாருமே நல்லவன் இருக்காங்க உம் அவங்கள என்னைக்குமே குறைய சொல்ல மாட்டேன் அஜஸ்மெண்ட் அப்படிங்கிறது மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் இப்போ ரெண்டு பேருமே அந்த பெண்ணும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க வச்ச கூட வைக்கக்கூடிய அந்த டீலுக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டமாக கருதப்படுது ஏன்னா மியூச்சுவல் அக்ஸ் அக்செப்டன்ஸ்ல நடக்குது அப்படிங்கறது உங்களோட பாயிண்ட் இல்லையா சம்மந்தம் இல்லாமல் அப்புறம் எப்படிங்க நடக்கும்

அப்போ வந்து அந்த பையன் வந்து அஸ்டன் டேரக்டாக நாளைக்கு டேரக்டர் பேர் டேரக்டராக இருப்பான் அப்போ அவன் பேர் டேமேஜ் இல்லை நீங்கள் அப்பயே அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவரும் வந்து நார்மலாக இருந்திருப்பாங்க ஏன்னா அஸ்ட் டேரக்டர் வந்து ஒரு மொத படம் பண்ணி ஒரு டேரெக்ட்ஷன் பண்ணி படம் இட்டு கொடுத்து அவங்க அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும் அப்போ வந்து ஒரு டேரக்டருங்கிறத வந்து ஒரு ஹையான ஒரு ப்ரெஷரை தான் வராங்க ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க பேர் டேமேஜ் பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு இது நீங்கள் அது பண்ணாமலே இருந்துருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடாது அதுதான் என்னோட இது இவ்வளவோ நடிகர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான் நிறைய சீன்ஸ் நடித்தேன் நான் எதிர்பார்த்த சீன்லாம் படத்துல இடம் பெறல எடிட்டிங்ல தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களுமே நடிச்சிருக்கீங்க ஸோ நீங்க எதிர்பார்த்த சீன் வந்து படத்துல இருந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அவுட் பாத்தீங்களா சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கார்த்திக் எப்படி சொன்னோம்னா டேரக்டர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் சரி ஒவ்வொரு டயலாக்குமே சரி கட் பண்ணாத அளவுக்கு தான் அந்த சீன்ஸ் வச்சிருப்பாரு பார்த்து பார்த்து ஒவ்வொரு சீன்ஸுமே பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து எங்க சீன்ஸ் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் நடிச்ச சீன்ஸ் எல்லாமே வரும் கண்டிப்பா இதுல வந்து மேபி வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு த்ரோத்தான கேரக்டர் தான் வச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே அடுத்த பட வாய்ப்புகள் வரும் அந்த நம்பிக்கையில எல்லாருமே பண்ணலாம் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படம் நீங்க ஆடிஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செலக்ஷன் ஆகலாம் ஒரு ஃபெயில நீங்க எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா செலக்ஷன் ஆகும் அந்த அளவுக்கு கதையான த்ரோத் இருக்குது இல்லை இப்போ பெரிய ஹைப்போட வரக்கூடிய படங்கள் இந்தியன் டூ கோப்ரா இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து தோல்வியை தான் தள்ளிவிட்டு போகுது நீங்க சொல்லுங்க இந்த பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தடைக்கலாத அமையுது பட் இருந்தாலும் அது வந்து ஆடியன்ஸை பூர்த்தி பண்ணுதா அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணுதான் கேட்டால் கிடையாது நீங்க சொல்லுங்க இந்த உங்களை வியூவை அளவுக்கு இந்த பெரிய பட்ஜெட் படங்கள் பற்றி இப்போ கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் எடுத்துப்போம் அதாவது அவார்டு மோட்டோடு எடுக்கக்கூடிய படங்கள் அது இப்போ கமர்ஷியல் ஆடியன்ஸ் இந்த மசாலா ஆடியன்ஸ்கெலாம் படம் பிடிக்க மாட்டேங்குது நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்ஸாக வந்துட்டு இருக்கு படத்துக்கு கிளைமேக்ஸ் தெரியல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க இந்த அவார்டு மோட்டோ எடுக்கக்கூடிய படங்கள் அதாவது ஆடியன்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய படங்கள் உங்க பார்வைக்கு பப்ளிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பேட்டர்ல பிடிக்கும் சில பேத்துக்கு வந்து அண்ண தம்பி பல படம் வந்து அப்போ வந்து ஓடுச்சு அப்போ வந்து அண்ணன் தம்பி படம் நல்லா ஓடுச்சு இப்போ அதே வந்து இவர் பண்ணாரு விஜய் பண்ணாரு வாரிசின் அப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அந்த படம் ஹிட் பல இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து அந்த படம் ஓ நார்மலா அவரேஜா ஓடிடுச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு அந்த படம் ஏற்றுக்கிறாங்க சில பேர் ஏற்றுக்கலை கமர்ஷியலாகவும் சில பேர் வேணும் அப்படிங்கிறாங்க சில பேர் ஹாரர் விரும்புவாங்க சில பேர் கிரைம் வருவாங்க ஸோ எல்லா ஆடியன்ஸும் வந்து நம்ம பூர்த்தி செய்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதில் சில பேர்த்துக்கு பிடிக்குதா நம்ம படம் ஹிட்டு கொடுக்குதா அதுதான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இப்போ நம்ம சொல்கிற எஸ்எம்எஸ் வந்து அவங்க ஏற்றுக்கணும் அவங்க இந்த படத்தினால ஒரு நாலு பேர் நல்லா இருக்காங்கன்னா அது ஓகே தான் அந்த டேரக்டர் ஒரு இது ஓகே அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்களேன் ஓகே உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன என்னென்ன மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த டேரக்டர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாரிசில்வராஜ் சார் படத்துக்கு வந்து இப்போ ஒரு ஆடிஷன் பேருங்க மாதி செல்வராஜா அது என்ன நீங்க வந்து அந்த ஒரு ஜாதியை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸையே ஃபாலோ பண்றீங்க அப்படி இல்லைங்க நம்ம மூஞ்சிக்கிலாம் ஒரு மாதிரி ஆள் வந்து நம்ம டக்குன்னு எடுத்துக்கிறாங்க ஒரு கிராமில இருக்கிறதா இருக்கட்டும் இப்ப சென்னை லோக்கல் பை இப்ப இந்த படத்துல நான் சென்னை லோக்கல் பையன் தான் படம் பண்ணிருக்கேன் இப்ப உள்ள நீங்க படத்துல பாக்குற நிறைய கெட்ட இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ட்ரைலர்லயே பாத்திருப்பீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்குறதெல்லாம் ரொம்ப மேபி நம்ம மூஞ்சிக்கு இப்படிதான் செட் ஆகுதுன்னு அவங்க அவங்க எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் அதனால வந்து நமக்கு எந்த டேரக்டர் வேணாலும் படம் பண்ண வேண்டியிருக்கோம் நம்ம எந்த கதை ஒரு பிக்சர் கேரக்டர் கேரக்டர் கொடுத்தா கூட நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதானே பெரிய ஒரு விஷயம் ஒரு ஆர்டிஸ்டாவும் பாக்குறேன் ஒரு டைரக்ஷன் சைட்ல இருந்து நான் பார்க்குற ஒரு விஷயம் ரொம்ப நன்றி அரவிந்த் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நாக்கர் போர் படம் பெரிய ஒரு சக்ஸஸ் அடையணும் உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்க டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சார்பாக ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் எங்கள் படத்தை சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் கேட்காம மக்களுக்கு சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா சினிமாக்காரன் லைஃப் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் கேட்ட கே கொஷின்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது கார்த்தி ரொம்ப நன்றி